வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் தமிழ். இன்னைக்கு பிரின்ஸ் படத்துடைய விலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ தான் படத்துக்கு கிளம்புறேன், ஸோ ஃபுல்லாக போய் எடுக்கிறேன். படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, sound.com. ஸோ காய்ஸ், நான் இப்போ அந்த மென்னாமலூரில் சுற்றி பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக, ஐ மீன் நல்லா இருக்கு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட காண்டணும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். இன்னும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 12 o'clock ஷோ. ஸோ கொஞ்சம் ஈகராகவே வந்துட்டேன் 11:30. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய். நம்ம போக வேண்டியது வந்து ஃபைனலி உள்ள வந்தாச்சு. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துடுறேன், வீடியோ போடுறேன். அண்ட் ஓகே, இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டேன். ஸ்க்ரீனில் வந்தோடனே படம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் சைலண்ட்டில் போடுங்கன்னு வந்துருச்சு. பிக் பிக்ஸ், பெரிய ஸ்க்ரீன், பயங்கரமாக இருக்குது. ஃபோனை சைலண்ட்டில் போடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கேர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். bensound.com.
ஸோ வாங்க உள்ள போகலாமா? உள்ள போகலாம். சோஃபாலாம் பயங்கரமாக இருக்கு. இது கிட்ஸுக்கான இடம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நல்லா இருக்கு. படம் பார்த்தாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த படத்தோடைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிளம்புற டைம் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபைனலி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். படம் பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னத்த சொல்ல, போன ரெண்டு படம் டானும் டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் கொடுத்தது. ஹிட், செம்ம ஹிட் படம் ரெண்டுமே. இருந்தாலும் டான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் ஓரளவுக்கு இதாக சொன்னாங்க, பட் அது ஒரு நல்ல இது வந்துச்சு. ஆனால் பிரின்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அதே மாதிரி, இது ஹேட்ரிக் 100 கோஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போய் பார்த்தேன். வச்சு செஞ்சிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தில் வந்து கதை ரொம்ப ஒரு மாதிரி லேக் அடிச்சது படம். ப்ளஸ் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டரு ஜாதி ரத்னலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் நானும் பார்க்கல, பட் அதோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. சரி நல்லா எடுப்பார் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படத்துக்கு போய் பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் டோட்டலி வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது, செம்ம காண்ட் அடிச்சு. பட் ஓகே, ஒரு ஒரு ஜாலியாக போனோம், என்ஜாய் பண்ணோம், படம் பார்த்தோம். பாட்டுலாம் பயங்கரமாக அந்த வீடியோ சாங்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் அது வேணால் மிஸ் பண்ணாமல் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். மற்றபடி படம் எப்படி இருக்குது, போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோ, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல படமாக எடுங்கப்பா, நாங்களும் இருக்கோம் இல்லை பார்க்குறதுக்கு. வேறு என்ன சொல்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ப்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்க. அதை விட இன்னும் என்ன சொல்லணுன்னா, சர்தார் சர்தார் படம் வந்து நல்ல ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ப்ளஸ் அது எனக்கு அது தெரியல, மேபி நான் அடுத்த வீடியோவில் நான் போட பார்க்குறேன். அது போனேன்னா அந்த ப்ளாகும் நான் போகிறேன். போட்டு அதே அது போட்டேன்னா மேபி அதோடய லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இதே மாதிரி வீடியோ, நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ளஸ் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் டு சிம்பிளி வித் தமி. பிரின்ஸ் படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது, நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்கேயோட ஆக்டிங் எப்படி, மேபி ஒரு இதை நல்லா பண்ணியிருக்கலாமா எப்படி, உங்களுடைய எல்லா கமெண்ட்டும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சிம்பிள் வித் அமீன்.